எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் 1881 ஆகஸ்ட் 20 இங்கிலாந்தில் உள்ள பிரிமிங்காம் நகரில் பிறந்தார். 20 முதல் பாதியில் பிரபலமாக காணப்பட்ட இவர் பீப்புள்ஸ் போயட் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய புனை பெயர் எடி கெஸ்ட். அவர் தனது வாழ்க்கையை டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸிலே காபி பாயாக துவங்கினார். பின் ரிப்போர்டராக உயர்ந்தார். இவரது முதல் போயம் 1898 டிசம்பர் 11 வெளிவந்தது. இவர் 1959 ஆகஸ்ட் 5 இயற்கை எழுதினார். இவர் எழுதிய மொத்த போயம்கள் 11,000 ஆகும். இவை கிட்டத்தட்ட 300 நியூஸ் பேப்பரிலும் 20 புத்தகங்களிலும் வெளியாகியிருந்தது. இவரது மிக பிரபலமான போயம் ஹோம் எனும் போயம் ஆகும். தற்போது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதிய த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் என்னும் போயத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். இது 9 பாடத்திட்டத்தில் 3 இரண்டாவது யூனிட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த போயத்தில் 4 ஸ்டான்ஸாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 4 ஸ்டான்ஸாக்களிலும் 6 லைன்கள் உள்ளன. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் எல்லா ஸ்டான்ஸாக்களும் ஏஏ பிபி சிசி என்னும் ரைம் ஸ்கீமில் அமைந்துள்ளது. அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலும் 3 பேர் ரைம் வேர்ட்ஸ் அமைந்துள்ளது. கூட்டு குடும்பங்கள் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் எனும் போயத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக நாம் அர்த்தத்தை பார்ப்போம். முதல் ஸ்டான்ஸா, கூட பிறந்த அனைவருமே கூட்டை விட்டு பிரிந்திடலாம், கூட்டு குடும்பம் ஒன்றில்தான் குளவும் இன்பம் மறவாதி. பகலின் வேலை முடிந்தவுடன் பாங்காய் நெருப்பின் அருகமர்ந்து பற்பல பேசும் இனிமைக்கு பாரில் ஈடு இணையுண்டோ. இதனுடைய விளக்கம், ஜாயின்ட் ஃபேமிலி எனும் கூட்டு குடும்பமானது நியூக்ளியர் ஃபேமிலி எனும் தனி குடும்பத்தை விட மிகுந்த மகிழ்ச்சியானது. நியூக்ளியர் ஃபேமிலியிலே சகோதர சகோதரிகள் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கிறார்கள். கூட்டு குடும்பத்திலே குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் பாங்காக நெருப்பினை சுற்றி அமர்ந்து கூடியிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிரோட்டமான உரையாடலை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இறப்பை தவிர அவர்களை வேறு ஒன்றும் பிரிக்க முடியாது. ஒரு பிஸியான நாளுக்கு அடுத்து அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் நெருப்பை சுற்றி அமர்ந்து பேசுகிறார்கள். சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே நிகழ்கின்ற சிறந்த ஐக்கிய கூடுகை எது என்றால் இந்த கூட்டு குடும்பத்தினுடைய கூடுகை தான். இந்த முதல் ஸ்டான்ஸாவிலே நாம் பார்க்கின்ற பொழுது முதல் வரியிலும் இரண்டாம் வரியிலும் கடைசி வார்த்தையாக ஃபார் ஆர் காணப்படுகிறது. இது ரைமிங் வேர்டாக இருக்கிறது. 3-4 வரியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மேக் பிரேக் ரைமிங் வேர்டாகும். 5-6 வரியிலே சன் டன் ரைமிங் வேர்டாகும். எனவே நாம் ஏற்கனவே சொன்னபடி இந்த முதல் ஸ்டான்ஸாவில் காணப்படுகின்ற ரைம் ஸ்கீம் ஏஏ பிபி சிசி ஆகும். இனி இரண்டாவது ஸ்டான்ஸா, எல்லாம் அறிந்த மேதையென செல்வர் ஏழையர் செம்மாந்து செல்வர் குடும்பம் தலையெடுத்து செல்லும் பாதை தேர்ந்தெடுத்து அங்குமிங்கும் அலைவாரே அயலார் நண்பார் என்பாரே எங்கும் இல்லை துணையென்று இறுதியில் வந்து சேர்வாரே. இந்த வையகத்திலே ஐஸ்வர்யவான்களும் உண்டு, தரித்திரர்களும் உண்டு, தம்மை ஞானவான் என்று எண்ணுகிறவர்களும் உண்டு. அவர்கள் கூட்டு குடும்பத்தில் காணப்படுகின்ற மகிழ்ச்சியை குறித்த கவலையற்றவர்கள். எளிதாக குடும்பத்தினுடைய உறவுகளை விட்டு தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள். குடும்பத்தை விட்டு மகிழ்ச்சியை தேடி வெளியே அலைந்து திரிபவர்கள். தங்களுக்கென்று ஒரு வழியை அமைத்து கொண்டு அந்நியரை தங்களுடைய நண்பர்களாக்கி கொள்ளுவர். அந்நியர்களோடு அலைந்து திரிவார்கள். இறுதியிலே எதை பெறுவர்? ஒன்றுமில்லை, ஏமாற்றத்தையும் துக்கத்தையுமே பெறுவர். மகிழ்ச்சியை பெறுவதிலே தவறிவிடுகிறார். கூட்டு குடும்பத்தில் காணப்படுகின்ற குழந்தைகள் எல்லாரையும் விடவும் புத்திசாலிகளாய் காணப்படுவார்கள். இந்த இரண்டாவது ஸ்டான்ஸாவிலே நாம் பார்க்கும்போது முதல் மற்றும் இரண்டாவது வரிகள் வைஸ் டைஸ் எனப்படுகின்ற ரைமிங் வேர்ட்ஸ் அமைகிறது. 3-4 வரிகளிலே வே பிளே எனப்படுகின்ற ரைமிங் வேர்ட் அமைகிறது. 5-6 வரிகளிலே ஃபைண்ட் கைண்ட் எனப்படுகின்ற ரைமிங் வேர்ட்ஸ் அமைகின்றது. இதுவும் கூட ஏற்கனவே கூறப்பட்டபடி ஏஏ பிபி சிசி எனும் ரைமிங் ஸ்கீம் அமைந்த ஒரு ஸ்டான்ஸாவாகும். 3 ஸ்டான்ஸா, சுற்றித் திரிதல் சுகமன்று சுற்ற செல்வார் பலருண்டு சற்றும் அறியா புது மனிதர் ஜெகத்தில் நண்பர் என்பதுண்டு. எந்த தொலைவில் சென்றாலும் எளிதில் மகிழ்ச்சி கிட்டாது, உந்தன் உடனே பிறந்தவர்கள் உறவில் தானே இன்பம் பார். சில மக்கள் தூர இடங்களில் சுற்றி திரிவதே மகிழ்ச்சி என்று தவறாக எண்ணுவர். இன்னும் சிலர் வீட்டினை விட்டு வெளியே சென்று நட்பான புன்னகையை தேடித் திரிவர். இன்னும் சிலரோ சகோதர சகோதரிகளை விட அந்நியரை சிறந்த நண்பராக கருதுவர். அப்படிப்பட்ட மக்கள் நீண்ட தூரத்திற்கு பயணித்து அலைந்து திரிவர். தங்களுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை விரயமாக்கி வெகு தூரத்திற்கு பயணித்து மகிழ்ச்சியை தேடுவர். ஆனால் சிறந்த மகிழ்ச்சியான மக்கள் யார்? வீடுகளிலே குடும்பத்தில் காணப்படுகின்ற சகோதர சகோதரிகள் தானே. வெளியிலே நாள் முழுவதும் உழைத்து களைத்து மாலையிலே வீடு திரும்பும் குடும்பத்தினர் கூடுகையாக அமர்ந்திருந்து பேசி சிரிப்பதளவோ சிறந்த மகிழ்ச்சி. இந்த 3 ஸ்டான்ஸாவிலேயே பார்க்கின்ற பொழுது முதல் 2 வரிகளிலே ரோம் ஹோம்
எனப்படுகின்ற ரைமிங் பேட்ஸ் வருகிறது. மூன்றாவது நான்காவது வரிகளிலே ஆஸ்ட்ரே அவே எனப்படுகின்ற ரைமிங் பேட்ஸும், ஐந்தாவது ஆறாவது வரிகளிலே டன் ஃபன் எனும் ரைமிங் பேட்ஸும் வருகின்றது. நான்காவது ஸ்டான்ஸா, குளவும் இன்பம் நிறைவதற்கு கூட்டுக் குடும்பம் வழிகாட்டும், பழகும் இசையும் பரவசமும் பாங்காய் வீட்டில் கிடைத்திடும்பார், அதுவே ஒன்ற நாடுகளும் அதுவே மகிழ்ச்சி கூடுமிடம், அலைந்தது போதும் வந்துவிடு, அன்புள்ள வீட்டில் தங்கிவிடு. ஒருவன் அல்லது ஒருத்தி இந்த பூமியிலே மிகச்சிறந்த மகிழ்ச்சியை பெற வேண்டுமானால் அது கூட்டு குடும்பத்தில்தான் பெற முடியும். கூட்டு குடும்பத்தில்தான் ஒருவன் அல்லது ஒருத்தியால் ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்கை கேட்க முடியும், சிறந்த மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையினுடைய அழகினை நம்முடைய பாரம்பரியமான வீட்டு கூரையின் கீழே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மகிழ்ச்சியான விளையாட்டு மைதான், வசிப்பதற்கு களிப்பான இடமும் கூட அதுதான். ஓ, அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரனே, எதற்காக விரயமாக வீணாக அலைந்து திரிகின்றாய்? மன நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய பழைய வீட்டிற்கு திரும்பி வந்து உன்னுடைய உறவினரோடும் உற்றாரோடும் மகிழ்ந்திரு, நண்பனாயிரு, சேர்ந்திரு, அதுவே சிறந்த மகிழ்ச்சியை. நான்காவது ஸ்டான்ஸாவிலே முதல் இரண்டு வரியில் எத் மிர்த் எனப்படுகின்ற ரைமிங் வேர்ட்ஸும், மூன்றாவது நான்காவது வரியிலே கிவ் லிவ் எனும் ரைமிங் வேர்ட்ஸும், ஐந்தாவது ஆறாவது வரியிலே வின் கின் எனும் ரைமிங் வேர்ட்ஸும் வருகிறது. இந்த போயத்தில் மூன்று ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எனப்படுகின்ற பொயட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. முதலாவது பெர்சனிஃபிகேஷன். இந்த எல்லா பொயட்டிக் டிவைசஸும் நான்காவது ஸ்டான்ஸாக்களிலே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக பெர்சனிஃபிகேஷன், இது நான்காவது ஸ்டான்ஸாவில் உள்ள முதல் வரியில் இட்ஸ் அ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த் என்ற வரியில் உபயோகப்பட்டுள்ளது. ஃபேமிலி இங்கு ஒரு மனிதனாக உவமிக்கப்பட்டுள்ளது. ஃபேமிலியில் உள்ள உறுப்பினர்களுக்கு உயிர் உண்டு, ஃபேமிலிக்கு உயிர் கிடையாது. ஆனால் இங்கே ஃபேமிலியை ஒரு நபராக சித்தரித்து தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த வரியில் அமைந்திருப்பது பெர்சனிஃபிகேஷன் எனப்படுகின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆகும். இரண்டாவது இமேஜரி எனப்படுகின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அது நான்காவது ஸ்டான்ஸாவில் உள்ள இரண்டாவது வரியில் அமைந்துள்ளது. தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். இமேஜரி என்பது வாசிப்பவருக்கு அவருடைய ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு புலனுக்கு வேலை கொடுப்பது போல அமைந்திருக்கும் ஒன்றாகும். இந்த வரியில் தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் என்ற வரியில் செவிப்புலனுக்கு வேலை கொடுப்பதைப் போல அமைந்திருக்கிறது. வாசிப்பவருக்கு அந்த ஃபேமிலியானது ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்கை கேட்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இதில் இருக்கின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இமேஜரி ஆகும். இறுதியாக இந்த போயத்தில் அமைந்துள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர் ஆகும். இது நான்காவது ஸ்டான்ஸாவில் உள்ள மூன்றாவது நான்காவது வரிகளில் காணப்படுகிறது. இட்ஸ் அ ஓல்டு ஹோம் ரூப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் த சார்ம் தட் லைஃப் கேன் கிவ், தென் தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட், தேர் த ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். இந்த மூன்றாவது நான்காவது வரிகளிலே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத ஓல்டு ஹோம் ரூப்பும் பிளே கிரவுண்டும் மகிழ்ச்சி என்ற ஒரு சொல்லை கொண்டு ஒப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதில் அமைந்துள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர் ஆகும். நன்றி.